நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரனுக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூளகில் உள்ள சொக்கவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில் சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்த நபர்கள் நீண்ட காலம் வாடகை செலுத்தாமல் இருப்பதாக கூறி சூளையைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக அறநிலையத்துறை நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு நீதிபதி கடந்த 2021 ஜூன் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று திரு சுகுமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரனுக்கு 1,00,000 ரூபாயும் உதவி ஆணையர் மற்றும் இணை ஆணையர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த அபராத தொகையை 2 வாரங்களில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.